வணக்கம் நான் டாக்டர் சிதா லோட்டஸ் விமென் கேர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இனியவை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பரவிட்டு இருக்கக்கூடிய புற்றுநோய்கள்ல அதிகமா சொல்லப்படக்கூடியது வந்து கருப்பை புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் யுட்ரஸ் அண்ட் சர்விக்கல் கேன்சர் தான் நிறைய கேள்விப்படுறோம் நம்ம பெண்கள் நிறைய பேர் பாதிக்கவும் படுறாங்க அதாவது பாதிப்புங்கிறத காட்டிலும் அதை பற்றின பயம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு நாற்பது வயது கடந்ததுக்கப்புறம் ஒரு துர்நாற்றமான ஒரு வெள்ளைப்படுதலோ இல்லை வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரோ ஆகும் பொழுது உடனே ஒரு பேப்ஸ்மியா டெஸ்ட் எடுக்கணும் உடனே நம்ம வந்து பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்படுறேன் இதெல்லாம் தேவைதானா இந்த பயம் பதட்டம் எல்லாம் ஏன் நமக்குள்ளே உருவாச்சு ஏன் இவ்வளோ கேன்சர்ஸ் உருவாச்சு இதை எப்படி நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய அம்மா காலத்தில் நம்மளுடைய பாட்டி காலத்தில் இவ்வளோ கேன்சர் ஸ்ப்ரெட் கிடையவே கிடையாது ஏன் இந்த நோய் இவ்வளோ அதிகமாச்சுங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய கருப்பையை நம்ம ஆயுள் முழுவதும் பாதுகாத்துக்க முடியும் எந்த ஒரு உறுப்புமே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கவே கூடாது அந்த மாதிரி கருப்பையை எடுக்காமல் நம்மளோட ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் கருப்பை புற்றுநோய் வரத்துக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வெயிட் அதிகமாக இருந்தோம்னா ஒபிசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸுங்கிறத தாண்டி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயமாவும் இருந்து கருப்பை புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோயும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுடைய ஒபிசிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன காரணம்னா ஓவர் வெயிட்டாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஊளை சதை அதிகமாயிட்டு அதில் இருந்து இன்சுலின் லெவல்ஸ் கூடி நம்ம ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணி கருப்பை சுவர் தடிமனை அதிகப்படுத்தி புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும் அடுத்து பார்த்தோன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் அடுத்து நம்ம birth கண்ட்ரோல் பில்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக கருத்தடை மாத்திரைகள் சப்போஸ் PCOS மாதிரி ஹார்மோன் பிரச்சனையோ இல்லை வேறு சில காரணங்களுக்காகவோ நம்ம கருத்தடை மாத்திரைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதனாலேயும் நமக்கு பிற்காலத்தில் Cancer வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து irregular பீரியட்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை ஒரு பெருசாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம் முக்கியமாக ஒரு குழந்த இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் என்ன அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அது எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு நினைக்கிறோம் பட் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிட்டு கருப்பை வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் தொடர்ந்து நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் உருவாகி அது பின்னாடி கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பரம்பரையில் யாருக்காவது கேன்சர் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மாக்கோ பாட்டிக்கோ மார்பக புற்றுநோயோ இல்லை கருப்பை புற்றுநோயோ இருந்து அவங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ இந்த காரணத்தையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம் இதை தாண்டி என்ன நான் சேஃபாக பார்த்துக்கணும் என் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு கேன்சரை வரக்கூடாதுன்னா இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் கலர்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க ஆரஞ்சு சாப்பிடுங்க கிரேப்ஸ் சாப்பிடுங்க கேரட் எடுத்துக்கோங்க பீட்ரூட் எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டு வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாவனாய்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கருப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் அடுத்து ப்ராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிடுங்க நான்வெஜ்ஜை முறிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் பெரிதாக பேசக்கூட ஒரு மூலிகை வந்து இந்த கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மூலிகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராகவே மார்னிங் ஒரு கால் டீஸ்பூன் சாய்ந்தம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அது தொடர்ந்து இந்த அடினோமயோசிஸ் யூட்ரஸ் அப்புறம் கருப்பை புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருத்தரம் பேப்ஸ்மியர் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நிச்சயமாக புற்றுநோய் வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும் அதாவது குறிப்பாக ரெண்டு புற்றுநோய் வந்து ஆராய்ச்சியில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று வந்து பிரஸ்ட் கேன்சர் இன்னொன்று வந்து சர்விகல் கேன்சர் இந்த ரெண்டும் வராமல் தடுக்கிறதா அறிவியல் பூர்வமாக இந்த கருஞ்சீரகத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கருஞ்சீரகத்துல இருக்கக்கூடிய குயினோன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் காம்போனன்ட் வந்து அந்த இயற்கையான ஒரு ரசாயன பொருள் இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு புற்றுநோய்க்காக ஒரு சிகிச்சை இருக்கோம் அதில் என்ன பண்ணுவாங்க ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கதிர்வீச்ச சிகிச்சை வந்து பயன்படுத்துவாங்க அப்போ என்னாகும் நம்ம ஆள் இழைச்சிக்கிட்டே போவோம் ரொம்ப உடம்பு வீக் ஆகும் டயர்டாகும் முடியெல்லாம் கொட்டி போயிடும் புருவ முடியெல்லாம் கொட்டி போயிடும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் அதில் இருக்குது ஸோ அவங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த ரேடியேஷனால் வரக்கூடிய சைடு எஃபெக்டை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ கருப்பை புற்றுநோய்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாமல் எதனால் காரணங்கள் நான் சொல்லியிருக்கேனோ அந்த காரணத்தை எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு உணவில் ரெகுலராக கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டு அப்பப்போ கருஞ்சீரகத்தையும் நம்ம உணவுல சேர்த்திட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்ம முன்னோர்கள் மாறி நம்ம கொள்ளுப்பாட்டி மாறி நம்ம பாட்டி மாறி நம்ம கருப்பையா வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ளேயே பாதுகாப்பாக காப்பாற்றிக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்